சிவாயிலாக வந்தவர்கள் சொன்னது போல எங்களுடைய படையகவர்கள் பெரியவர்களுடைய காலம் எல்லாம் இனி பின்னின்று செயற்பட வேண்டியது, இவர்களை எல்லாம் முன்னின்று செயற்படுவதற்கு நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அதான் எங்களுடைய சரியான நாகரிகமான கடமை என்பதை நாங்கள் உணர்ந்து வேண்டும். அரசியலாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், வேறு வேறு கலைத்துறையாக இருக்கலாம், சமயத்துறையாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர்களிடம் நல்ல ஆளுமை இருக்கிறது. மொழி ஆளுமை, கல்வி ஆளுமை, திறமையான கொண்டு செல்கின்ற ஆளுமை எல்லாமே இருக்கிறது. அந்த வகையிலே இங்கே தீபம் தொலைக்காட்சியின் சார்பிலே மூன்று திறவுசாலிகளை நாங்கள் இன்று சந்திக்கின்றோம். அபிநயா ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் தம்பதியினுடைய புதல்வி அபிநயா. அடுத்தது எங்களுடைய சூப்பர் சிங்கருக்கு தெளிவாகி 2017 அங்கு செல்ல இருக்கின்ற மாதுராணி பெர்னாண்டோ. அதே போல் இங்கு தர்சன ஆசிரியர் சம்பு இன்றைக்கு சமயத்துறையிலும் கலைத்துறையிலும் பதித்துக் கொண்டு சிறப்பான சேவை புரியும் ஒரு பல்கலைக்கழக மாணவி தர்சனா சிவ தம்பு. அந்த வகையில் நான் மாதுராணியிட்ட வருகிறோம். மாதுராணி, இன்று நான் உங்களிடம் கேட்பது அது எவ்வாறு பொருத்தம் என்று நான் நினைவில் அது சரியாக என்ன காரணம் சொன்னால், நீங்கள் இன்று இடம்பெற்ற பலவிதமான போட்டி நிகழ்ச்சியில் பாடியிருக்கோம். அது சில வேளைகளில் நாங்கள் லோக்கல் தானே, லோக்கலுக்கு அறிஞ்ச இடம் வருது, லண்டனுக்கு இடம் வருகிறது, அம்மா அப்பா பக்கத்தில் இருப்பினம் சப்போர்ட் தெரிவினம் எங்களுடைய ஆக்கள் நினைச்சிருப்பீங்க. ஆனால் இது அங்கேதான் போறீங்க, அங்கே ஒரு பெரிய தமிழர்கள் இருப்பார்கள். இருப்பினும் அங்கே போகிக்கும் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கிறாங்க. வித்தியாசமான ஒரு உணர்வு, ஏனென்றால் இது ஒரு டிவியில் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் வந்து நாங்கள் பிளேபேக் சிங்கர்ஸ் சித்ரா மேம் அண்ட் உஷா மேம் ரவுண்டுக்கு வருவாங்க, எஸ்டி பாசிட்டிவ் சார் எல்லாம் வருவாங்க. ஸோ இது ஒரு வெரி இன்டென்ஸ் காம்படிஷன், அதனால தான் ரொம்ப டிஃபிகல்ட். அது அது சூப்பர் சிங்கர் பழைய முந்தின காலங்களில் இடம்பெற்றதை பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஓரளவு ட்ரை பண்ணி இருப்பீங்களா? புரியும் என்ன ஒரு அதான் பிளான் கட்டாயம் போயிடும். அது மற்றதப்பா இப்போ சாதாரணமாக இந்த டென்ஷன் ஆகுறது அல்லது ஒரு கூச்சம் ஒரு பயம் அதெல்லாம் பார்த்தீங்களா? அங்கே போகிறவங்க இருக்காங்க, அதை கூப்பிட்ட உடனே சந்தோஷமா வருவார்கள். ஆடி ஆடி முதல்ல இருந்து இந்த கேள்விக்கு எல்லாம் மாணவனேன்னு அப்படி இருப்பார்கள். அது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் உள்ளத்துல ஒரு சின்ன பயம் இருந்தாலும் நடிப்பு ஸ்கில்ஸோட காட்டாம இருக்கணும், அதுக்குதான் சொல்லும். முகத்துல எதுவும் சிரிப்பு பண்ணாலே மனசு ஓகே, நீங்க உங்க கேள்வி உண்டு. நாங்கள் நேதாஜியிடம் இருந்து ஒரு இன்னொரு மாதுராணின்ற ஒரு பாடலோடு இடம்பெற்ற ஒரு காட்சியிலிருந்து பாட்டை கேட்கலாம் என்று பார்க்கிறோம். எனவே அவர் எவ்வளவு தூரம் இசையோடு இணைந்து பாடக்கூடியவர், இசையோடு தவழக்கூடியது, அந்த வகையிலே இனிமையான இசையோடு தன்னுடைய இனிமையான குரல் பலம் கொண்டு பாடும் பொழுது இன்னும் அது ரீங்காரமாக தெரியும். அந்த வகையிலே சூப்பர் சிங்கருக்கு தெளிவாக இருக்கும் மாதுராணி பெர்னாண்டோவினுடைய கடந்த கால பாடல்களில் ஒன்றை இப்பொழுது நாங்கள் முடியுமானால் பார்க்கலாம். இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கின்றார், அவரை அழைத்துக் கொண்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் வணக்கம். மூன்று சிறுமிகளுக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களோட தொகுப்புகள், உங்களோட நிகழ்ச்சியின் தொகுப்புகள் ஒவ்வொன்றும் எனக்கு அருமையா இருக்கும். அதுல இதுக்கு இந்த தொகுப்பு, இந்த இன்றைய தலைப்பு, இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாத்துக்கும் முடிச்சு விட்டது போல மிகவும் அருமையான ஒரு தொகுப்பை, ஒரு இதை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்க. தேங்க்யூ. இவர்கள் வளர்த்த இந்த சிறுவர்கள் நமது தாய்களை புலம்பெயர் நாடுகளில் வளரும் சிறுவர்களை இப்படி நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து அவர்களை பாராட்டுவதில் எல்லாரும் பெருமைப்படணும். அதுல முக்கிய பங்கு உங்களுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இவர்கள் மூன்று பேரும் இல்லை, இவர்கள் போல இன்னும் பல பேர் இருப்பார்கள். இவர்களின் திறமைகள் இன்னும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி, இன்னும் இவர்கள் உண்மையில் ஒரு பெற்றோருக்கு நல்ல ஒரு கீழ் படிந்த ஒரு பிள்ளைகளாலதான் முன்னேற்றத்துக்கு தர முடியும் என்ற இந்த கருத்து இது சரியோ தெரியாத. இவர் நிச்சயமாக வீட்டில் ஒரு நல்ல பிள்ளைகளா இருக்கிறபடியாக இவர் தங்களை படிப்பையும் தரமாக மேற்கொண்டு தாய்மொழியையும் அதை இந்த முறையாக கற்று இவ்வளவு திறமையா வளர்ந்து வந்த இவர்கள் இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து, இந்த எங்களோட சிறுமி வா சூப்பர் சிங்கருக்கு போயிருப்பவா இன்னும் வாழ்த்தி, அது அவ அந்த நிகழ்ச்சியில் அதிக பங்கு அதிக பரிசுகளை பெற்று திறமை தன்னை திறமையை வெளிப்படுத்தி பரிசுகளை பெற்று திறமோட இந்த நிகழ்ச்சியிலேயே முடித்துக் கொண்டு சுகமாக வாழவும் என்று வாழ்த்தி இருக்கக்கூடிய முறையை நன்றி. கூட பெயர் சொல்ல இல்ல கூட பெயர் ஜெர்மனில இருந்து வசி. நன்றி வசி, நன்றி வசி, நன்றி. உண்மையில இந்த மாமா சொன்னது போல அவருக்கு புரிஞ்சு கொண்டது பாத்தீங்களா, குடும்ப ஒரு மனிதனாக இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். சொன்னால் அதாவது கீழ்ப்படி ஒபீடியன் ஒரு வீட்டுல
நான் அது மற்றவே எல்லாரும் அப்படி இல்லையோன்னு சொல்லுங்க. நான் எல்லாரும் அப்படித்தான், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே நல்ல பிள்ளைகள். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு சில டென்ஷன் இருக்கு. எங்க அப்பா சொல்லுவார், பிள்ளைங்க வாங்க இதை ஒரு படிங்க ஒரு பாட்டை படிச்சு காட்டு போனா இல்லையாப்பா எனக்கு நேரம் இல்லை நான் இதை செய்ய போவோம் அப்படின்னு அவர் சொல்றீங்களா? என்ன சொல்லணும் இல்லையே? ஆறு மணித்தியாலம் அம்மா டீ கொடுக்க அல்லது ஜூஸ் கொடுக்க அதை குடிச்சு குடிச்சு தன்னுடைய சிறப்பான நடன அரங்கேற்றத்தை களைக்காமல் சளைக்காமல் மண்டபம் நிறைந்த மக்களுக்கு வெளிப்படுத்தின பெருமை. அதே மாதிரி மாதுராணி தர்சனா, தர்சனா பற்றி எனக்கு தெரியும், அவருடைய தந்தையும் ஒரு நல்ல அடக்கமானவர், தாயும் அப்படி, அவருடைய சொல்வழி கேட்டு அல்ல தாய் தந்தையர் நாங்களும் எங்களையும் நாங்கள் சிலதை எடுத்துக்கொள்ள வேண்டும் சசி வசி. அதாவது தாய் தந்தையர் நாங்களும் பிள்ளைகளுடைய குறிப்பறைந்து குணமறைந்து நாங்கள் அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களை கொடுக்கணும். பிள்ளை என்ன சூழ்நிலையில் இப்ப இருக்கிறார், அதுக்காக பிள்ளை பள்ளிக்குத்தரம் வந்த உடனே பேக் வைக்கிறதுக்கு இடையிலேயே நாங்கள் சில ஊடர் போடுறது என்பதை குறைக்கணும். எனவே அதுகளையும் நாங்கள் குறைக்கணும். உண்மையா? மிக சந்தோஷம். எங்கே எங்களா மாதுராணி இந்த பாட்டை நேதாஜி நான் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். முடிந்தால் இப்பொழுது அவருடைய ஒரு பாடலை சூப்பர் சிங்கர் புகழில் வரப்போகின்ற எனவே அவற்றை லைவாகவே ஒரு பாட்டு கேட்போம். என்ன பாட்டு கூடுதலாக நீங்கள் சோலோ பாட்டு தான் நியாயமாக கூடுதலாக யாருடைய பாடல்களை விரும்பி பாடுறீங்க? அந்த காலத்து பாடல் என்னென்ன வாணிஜ்யராமுடைய பாடல்கள் உங்களுக்கு அப்பா வருத்தம் பாடுகிறார்கள். எனக்கும் விருப்பமான பாடல் அந்த பாடலை இப்போ சுரேந்திரஸ்ராவுடைய இனிய குரல் அந்த கேட்போம். உன்னை ஒன்று கேட்பேன், உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும், காதல் பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, பாட்டு பாட காலம் இன்னும் இல்லை, தாளாட்டு பாட தாயாகவில்லை, உன்னை ஒன்று கேட்பேன், உண்மை சொல்ல வேண்டும், என்னை பாடச் சொன்னால் என்ன பாட தோன்றும், என்ன பாட தோன்றும். மிக மிக சந்தோஷம். நல்ல பாட்டு, நல்ல குரல், மூட குரல். எங்கட அபிநயா, அபிநயா டான்ஸ் அரங்கேற்றம் செய்தாச்சு, பாரவர்த்தம் 11th கிளாஸ் பிள்ளைக்கு என்ன வரவும் நம்ம இருப்போம் படிச்சு ப்ரொஃபஷனல் சம்பந்தமானதா அல்லது என்ன? ப்ரொஃபஷனல் டாக்டர். வெரி குட். ஓகே, டான்ஸர். ஓ, அப்போ அது ப்ரொஃபஷனல் டான்ஸர் என்ன? குட் குட். எல்லாரும் அதை நாங்கள் விஷ் பண்ணுவோம் இல்லையா? இன்றைக்கு சொல்லிட்டேன். அதே நம்ம இப்போ அப்போ நீங்கள் ஸ்டடீஸ் படித்து பெறணுமெண்ட்டு அது எல்லாத்திலும் ப்ரொஃபஷனல் டான்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். குட். அப்பா இன்ஜினியர், அம்மா டீச்சர், பிள்ளை ப்ரொஃபஷனல் டான்ஸ். அப்போ மூத்தாண்டா என்னவா பெறணும் உங்களுக்கு இருக்கு? ஓகே. மற்ற அவர் மீது ஒரு வேலை பேர் வேறு என்ன கேட்டீங்க? அதான் அப்போ ப்ரொஃபஷனல் டான்ஸாக வந்து கணக்கு டீச் பண்ணிக்கிறேன். கிடைச்சால்
மிக மிக நெகிழ்வான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்க. இந்த வயசுல இந்த பிள்ளைக்கு தொண்டர் நிறுவனத்துக்கு நான் இதை அன்பளிப்பாக கொடுப்பேன் என்பது, அது தான் உழைச்சு தன்னுடைய பிரத்யேகமான பணியில வழங்குவேன் என்பதை இன்று உறுதியாக கொண்டிருக்கிறேன். நினைக்கிறேன் தந்தையார் எங்களுடைய விடுதலை பாதையில பயணம் செய்த காரணம் காரணமோ என்னவோ தெரியவில்லை, அது அவருக்கு உந்தப்பட்டு இருக்கின்றார். அந்த வகையில நீங்களோட சயிட்டி அது வேற பிரச்சனை. இன்றைக்கு அவ்வாறு எண்ணத்தை நீங்கள் கொண்டதுக்கே உங்களுக்கு நாங்கள் பெரும் நன்றிகளை சொல்லுவோம். அதே போல எல்லாரும் இருக்கவர் நாங்கள் உழைக்கிற பணத்தில் ஒரு சிறிய தொகையை, ஒரு சின்ன பெர்சன்டேஜை கஷ்டப்படுற எங்களோட தாயகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அங்கேயும் உங்களை போல படிக்கணும், ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேண்டணும், ஒரு வயலின் வேண்டணும், ஒரு கம்ப்யூட்டர் வேண்டணும் என்று துடியா துடிச்சு கொண்டிருக்கணும். ஒரு மூணு நேரம் நாங்கள் இங்கு சாப்பிட்றோம், அங்கே ஒரு நேரம் சாப்பிடுவதை கஷ்டப்படுற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்கன்றது மிக மிக சந்தோஷம். தசமா என்ன அம்பிஷன் உங்களுக்கு? என்னவா வேற ஒன்று யோசிக்கிறீங்க? ஓரளவு குரல் அந்த குரலுக்கு தந்த ஆண்டவன் தந்த பரிசுதான் இன்றைக்கு நீங்கள் படித்த இங்கிருந்து தமிழகத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார்கள். அதுல நீங்கள் நல்ல ஒரு பெரிய ஒரு இடத்தை நிரப்பி விட்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அந்த வகையில தர்சனா, இன்றைக்கு நீங்கள் ஒரு சமூக விடயத்துல அக்கறை காட்டுபவர். இன்றைக்கு எங்களை இனம் சார்ந்த விடயம், எங்களோட சமூகம் நல்லா இருக்கணும், சமயம் புலனப்பட வேண்டும் என்ற துறையில இந்த இளைய சந்ததியினர் எங்களை இவர்களை போன்ற பிள்ளைகள் அல்லது இனி வளர்ற பிள்ளைகள் இந்த நீங்கள் நடத்துகிற இந்த பெற்றோர்களும் அவங்க பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வழி காட்டினா அவைக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சமுதாயத்துல இப்ப எல்லாம் மாறி போகணும், எங்களோட கல்ச்சர் எல்லாத்தையும் என்ன தமிழகத்திலையும் போய் அங்க பல ஆதீனங்கள்ல தமிழ் சபிலாவில கலந்து கொண்டு பல முக்கியமான ஆக்கிட்ட தவத்தில் பொன்னம்பர் அடிகளார் போன்ற பல அடிகளிடம் பாராட்டு பெற்றவர், பட்டம் பெற்றவர். அந்த வகையில் நீங்களும் கத்தளை கண்ட படியால் உங்களுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. அரங்கேற்றம் முழுவதுமே முருகன் பாட்டு, முருகன் பாட்டு, முருகன் பாமாலியாக இருந்தது மிக அருமையாக இருந்தா, சாதாரணமானது அல்ல, மிக அருமையான பாடல். முருகன் மேல அன்பு எல்லாமே தருவோம். பக்தி என்ன பக்தி வச்சா பிள்ளை ப்ரொஃபஷனல் டான்ஸராகவே வருவான், ஒரு பிள்ளையும் வரா. ஓகே உங்களுக்கு பிடிச்ச கோட்டா வேற
இல்ல என்ன அப்புறம் கோச்சிருவேன் என்ன பிள்ளையார என்ன கோச்சிருவேன் என்ன குட் அப்படித்தான் இருக்கணும். சமயத்துல நம்பிக்கை உண்மையில அதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோட மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சமயத்திலையும் பெற்றார்களையும் நல்ல நம்பிக்கை வைக்கோ. பெற்றார்களுக்கு ஓரளவு கீழ்படிய வேணும். அதுக்காக நாங்கள் அவர் சொல்றது அவர்கள் சொல்ற நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஏற்றவாறு நடந்தால் எங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்றதுதான் நாங்கள் பார்க்க வேணும். பெற்றார்கள் சொல்றதை விட்டு கொடுப்பினோம், ஆனால் நாங்கள் பெற்றார்கள் சொல்றதை கேட்டு இவர்கள் மாதிரி இன்றைக்கு நாங்கள் முன்னுக்கு வருவதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு பிள்ளைகளும் எடுக்க வேண்டும் என்பதே எமது இந்த நல்ல நாட்களில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இங்கே சிறப்பான முறையிலே பயன்படுத்த தர்சனா இருந்து ஒரு பாட்டுல கேட்கலாம் என்று பார்க்கலாம். ஏதாவது பாட்டு உங்களுக்கு ரெடியா இருக்குதா? ஒரு சிறு வரிகள் வேடை கொடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனைமர காடே பறவைகள் கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. விடை கொடி எங்கள் நாடே கடல் வாசல் தெளிக்கும் வீடே பனைமர காடே பறமறை கூடே மறுமுறை ஒரு முறை பார்ப்போமா. நம்மளது தாயக நினைவுகளுடன் சுமக்குன்ற ஒரு பாடல் உண்மையில அந்த பாடலை மிக இனிமையாக தர்சனா பாடினா இருந்தது. நான் உங்களிடம் ஒரு கேள்வி, அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லை, விருப்பம் தான் சொல்லணும். சாதாரணமாக இந்த சூப்பர் சிங்கர்ல தெரிவு செய்ய பாடல்கள் மிகவும் சர்ப்ரைஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. அது ஒரு பெரிய ஒரு இக்கட்டான அதை ஒரு யோசனையா எப்படி எப்படி பாக்குறீங்களா? அதை சூஸ் பண்றதும் செலக்ட் பண்றதும் அதை பிராக்டிஸ் பண்றதும் ஒரு பெரிய ஒரு உங்களுக்கு ஒரு டைம் இல்லையா? ஒரு பெரிய டெடிகேஷன் கொடுக்கணும், அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். ஏண்டா நான் எட்டு வயசு தம்பியும் விட்டுட்டு போறேன் எட்டு மாசத்துக்கு. அது அம்மாவுக்கு ரொம்ப மனசுல ஒரு கவலை உண்டு. ஸோ அதை வச்சு நான் ஒருத்தரமாக்கு லெட் டவுன் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பெஸ்டே ட்ரை பண்ணுவேன். 12 hours ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ப்ராக்டிஸ் பண்ணுவேன். உண்மையில இந்த வார்த்தைகள் எங்களால் கூட சொல்ல முடியாத வார்த்தைகள். இதுதான் அந்த பிள்ளைகளிட்ட நாங்கள் காண்ற ஆளுமை என்று சொல்றோம். அந்த ஆளுமைகளை இந்த மூன்று பேர்கிட்ட பாக்குறோம், குறிப்பாக மாதுளானிட்ட பாக்குறோம். சொன்ன வார்த்தை என்னையே நெகிழ வைக்குது. தன்னுடைய 8 வயது தம்பியை தான் 8 மாதம் பிரிந்திருந்து அங்கு சென்று நான் ஒரு துணிச்சல் மிக்க விடயத்துல பங்காற்றி சவால் நிறைந்த பணியில நான் முடிந்தால் எல்லாவற்றையும் தாங்கி 12 மணித்தியாலவும் நான் ஒத்திகை எடுத்து நான் என்னுடைய சாதித்து சாதனையை காட்டுவேன் என்பது அவருடைய என்னுடைய ஈழத்து மண்ணில பிறந்தவர் என்பதை நிரூபித்திருக்கின்றார். அதுவும் திருக்கோணமலை நினைக்கிற அம்மா அப்பா அது சொல்லவா வேண்டும். அந்த வகையிலே அந்த மண் தந்த பெருமை, அந்த வகையில நாங்கள் திறமையாகவே நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு உறவு இணைந்திருக்கிறார், அழைத்துக் கொள்வோம். வணக்கம். இல்லை சொல்லிவிட்டார். அந்த வகையில உண்மையில உங்களை போன்ற உங்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் இனி பின்னுக்கு நிற்க வேண்டிய ஆக்க இல்லமா? அந்த வகையில உங்களால் முடியும் என்பதை நீங்கள் சொன்ன ஒரு சிறு வரிகள்ல இருந்து நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி தான் எங்களுடைய அபிநயா கூட தன்னுடைய அண்ணன் ஓட்டிசம் என்ற ஒரு இன்றைக்கு அது ஓட்டிசம் இன்றைக்கு பெரும் சவால் நிறைந்த விடயமாக மருத்துவ உலகிற்கு எச்சரிக்கை விடுத்திருக்குது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதோ ஒரு விதத்தில இந்த ஓட்டிசம் பாதிப்பு அடைந்திருக்கிறது. இங்கு நாங்கள் நடத்துகின்ற மருத்துவ நிகழ்ச்சியில கூட டாக்டர்கள் எச்சரிக்கிறார்கள், எங்களுடைய பெற்றார்கள் அதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றதையும் வளர்ப்பு முறைகளில் நாங்கள் மிக கவனம் காட்ட வேண்டும். சிகிச்சை முறைகளால் பல பலனளிக்கும் விடயங்கள் எதிர்காலத்தில் வரும் என்ற நம்பிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஓட்டிசனால் தாக்கப்பட்டிருக்கும் தன்னுடைய இளைய சகோதரன் அபிராமுக்காக அந்த மேடையில சமர்ப்பித்து அவரை உற்சாகப்படுத்தின பெருமை எங்கள் அபிநயாக இருக்கிறது. என்ன அபிநயா அந்த வகையில்? அதே போல தர்சனா, தர்சனா என்ன பாக்குறீங்க? பொதுவாக எங்கட சமூகத்துல இவ்வாறான பாசம் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் இவை எல்லாம் எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ள இருக்கணும் பாக்குறீங்க? அப்பதான் நாங்கள் எதிரையுமே முன்னேற முடியும். இன்னைக்கு மேல நாட்டவர்கள் எடுத்துக்கொண்டார், இன்னைக்கு பிரித்தானியா பிரிட்டன்ஸ் எடுத்துக்கொண்டார், வெஸ்டர்ன் நாட்கள் எடுத்துக்கொண்டார், அவங்களோட ஒற்றுமைதான் காரணம் என்ன? நிச்சயமாக அந்த வகையில் அவர்களுடைய வாயிலிருந்து நாங்கள் கேட்கக்கூடிய வார்த்தைகள் எங்களையே சிந்திக்க வைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த 2016 தீபம் தொலைக்காட்சியின் ஊடாக நாங்கள் இதற்றை இந்த மூன்று பேரையும் தெரிவு செய்து இனிவரும் காலங்களில் நாங்கள் ஏற்கனவே எமது உறவுகள் சொன்னது போல இன்னும் பலரையும் நாங்கள் திறமசாலிகளாக இனம் கண்டு கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய அவா. இன்றைக்கு சிறிய வயதில தன்னுடைய சாதனையில் நாட்டுகிறார். சலங்க வினோதம் என்ற நிகழ்ச்சியில மிக சிறப்பாக பங்கு பெற்றி பாராட்டி பெற்றவர் எங்களுடைய அபிநயா. அது மாதிரி சிவதம்பு தம்புவினுடைய புதல்வி மூத்த புதல்வி தர்சனாவும் ஒரு சிறப்பான படைப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு புதிய பயணத்திலே
தன்னை தயார்படுத்துகின்றார். 8 மாதங்கள் தங்கியிருந்து பாருங்கள், இவர் ஒரு கடினமான முயற்சி. தன்னுடைய படிப்பு, தன்னுடைய காலங்கள், தன்னுடைய குடும்ப பிரிவு இவற்றை தாங்கி நான் மீண்டும் சாதனை படைத்து இங்கு வரும் பொழுது என்னை வரவேற்க இங்கு பலர் இருப்பார்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. இதே மீடையில, இதே தொலைக்காட்சியில நாங்கள் சூப்பர் சிங்கரின் வெற்றியாளராக சந்திப்போம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சிவதாபு, உங்களுக்கும் தர்சனா உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைந்த வாழ்த்துக்கள். அபிநயா, இஸ் ஆல் தி பெஸ்ட். என்னுடைய வேண்டுகோளை இன்றைய நாளிலே தெரிவு செய்த அல்லது ஒத்துழைத்த அவருடைய பெற்றார்கள் திரு திருமதி ராமச்சந்திரன் தம்பதிகள், உண்மையிலே அவர்களை பற்றி நான் அறிவேன். மிக சிரமத்தின் மத்தியிலே அபிநயாவை வளர்த்தெடுப்பவர்கள் மற்றைய பிள்ளைகளையும் அவ்வாறே சிறந்த படிப்பு துறையிலும் கல்வித்துறையிலும் நாட்டுத்துறையிலும் சிறப்பானவர்கள். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து திரு திருமதி பெர்னாண்டோ தம்பதிகள், மாதுராணியினுடைய அம்மா அப்பா இங்கே வருகை தந்தவர்கள், காலையிலிருந்தே தங்களை உற்சாகப்படுத்தி உழைத்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் பெற உழைப்பை தன்னுடைய மகளுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையை எல்லாம் பெற இயேசுதான் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கும். அதே மாதிரி எங்களுடைய திரு திருமதி சிவதம்பு தம்புதியுடைய தம்புவினுடைய புதல்விகள் இருவர் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் நாங்கள் தம்பு தம்பதிகளுக்கும், தம்பு ஒரு சிறந்த சமூக தொண்டன், சமய தொண்டன், அவரும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞர், அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறி தீப தொலைக்காட்சியில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து எமது உறவுகள் அனைவருக்கும் இனிய புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்து நாங்கள் மீண்டும் புதுவரிடம் மலர்ந்த பின்பு உறவுகள் சங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நாளை இடம்பெறும் உறவுகள் சங்கம் நிகழ்ச்சியிலே 2 எமது கிறிஸ்தவ காரதிமார் கலந்து கொண்டு நற்சிந்தனைகளை வழங்குவார்கள், அவற்றை கேட்கலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுவரிட நிகழ்ச்சிகள் முழுக்க முழுக்க தீபம் தொலைக்காட்சியில் இடம்பெறும். மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை இடம்பெறும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பை மிக சிறப்பாக எமக்கு நிறைப்படுத்திய நண்பர் நேதாஜியோடு விடைபெறுவது என் டி ஜெகன். வணக்கம்.